அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தின் நினைவு நாளையொட்டி காலிஸ்தானி பிரிவினைவாதி குர்பந்தன் சிங் பண்ணுன் விமான பயணிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் நவம்பர் 1 முதல் 19 தேதி வரையில் ஏர் இந்தியா விமானங்களில் பயணிக்க வேண்டாம் என அவர் குறிப்பிட்டதாக தற்போது இந்தியா டுடேயில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பந்த் சிங் பண்ணுன் விமான பயணிகளுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சிகர எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கனடா மற்றும் அமெரிக்காவின் இரட்டை குடியுரிமை பெற்ற பண்ணுன் கடந்த ஆண்டும் இதே காலப்பகுதியில் இதே போன்ற அச்சுறுத்தலை விடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு பண்ணுன் மிரட்டல் விடுத்துள்ளது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. விமான நிறுவனங்கள் இந்த வாரம் மட்டும் 100 விமானங்கள் போலி மிரட்டல்களை பெற்றுள்ளதாக கூறுகின்றன. இண்டிகோ, விஸ்தாரா, ஆகாசா ஏர் மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை சர்வதேச விமானங்கள் உட்பட வெடிகுண்டு மிரட்டல்களை பெற்ற விமான நிறுவனங்கள் என்று பிடிஐ வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கின்றன. இண்டிகோ, விஸ்தாரா மற்றும் ஏர் இந்தியா ஆகிய 6 விமானங்களுக்கு அக்டோபர் 20 தேதி அன்று மிரட்டல் வந்ததும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு காலித்தானி தலைவரும் கனடிய குடிமகனுமான ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதாக கூறப்படும் கொலை இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையே ஏற்கனவே மோதல் போக்கை அதிகரித்துள்ள நிலையில் மீண்டும் இந்த பிரச்சினை தற்போது எழுந்துள்ளது. இந்தியா பண்ணுன் மற்றும் நிஜார் ஆகிய இருவரையும் பயங்கரவாதிகள் என்று அறிவித்தது. பண்ணுன் என்பவர் ஒரு கனடிய மற்றும் அமெரிக்க குடிமகன் ஆவார். அவர் நீதிக்கான சீக்கியர்களின் பொது ஆலோசகராக இருக்கிறார். மேலும் காலிஸ்தான் சார்பு வழக்கறிஞர் கனடா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பெரிய இந்தியாவின் புலம்பெயர்ந்த நாடுகளில் நடத்தப்படும் சீக்கிய நாடு கோரும் கட்டுப்பாடற்ற வாக்கெடுப்புகளின் முக்கிய அமைப்பாளராகவும் அவர் இருந்து வருகிறார். வாக்கெடுப்பு பிரச்சாரத்தை நடத்தியதற்காக இந்தியா என்னை கொல்ல விரும்புகிறது என்றும் இந்தியாவின் நாடு கடந்த பயங்கரவாதம் அமெரிக்காவிற்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது என்றும் அவர் கடந்த ஆண்டு கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நவம்பர் 1 முதல் 19 தேதி வரையில் ஏர் இந்தியா விமானங்களில் பயணிகள் பயணிக்க வேண்டாம் என்று அவர் எச்சரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர் மற்றும் பாடி.